நம சிவாய. அக்ஷய திருதி வந்து இப்போ இந்த தடவை பார்த்தோம்னா ராமநவமி அக்ஷய திருதி இந்த மாதிரியான முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து லாக்டவுன்ல போயிடுச்சு. அப்போ அந்த அக்ஷய திருதியில வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது நல்ல விஷயம் செய்து கொள்ளலாமா, வரப்போகக்கூடிய ஒரு உருவடம் வந்து நமக்கு வந்து பண ரீதியாக செல்வ வளம் ரீதியாக எல்லா விதத்திலும் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாதிரியான எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் என்று ஒரு பதிவிடலாம் என்ற எண்ணம். இப்பொழுது வந்து மேஷ ராசியினருக்கு பார்ப்போம். பொதுவாகவே வந்து அக்ஷய திருதி அப்படின்னு வந்தாலே பார்த்தோம்னா மகாலட்சுமி மகாவிஷ்ணு இவங்க இருவரையும் வழிபடுவது அப்படின்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சோ அப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வழிபடும் போது அனைவருமே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு வருவது, ஸ்ரீசூக்தம் கேட்டு வருவது, கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்டு வருவதுங்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மகாலட்சுமியும் சரி மகாவிஷ்ணுவும் இவங்க ரெண்டு பேரையுமே வைத்து விட்டு நெய்தீபம் ஏற்றி ஒரு ஊதுவத்தி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு நிவேதனத்திற்கு திராட்சையாவது உலர் திராட்சையாவது நிவேதனத்துக்கு வைத்து வரக்கூடிய இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை முதல்ல வந்து மகாலட்சுமிக்கும் பிறகு மகாவிஷ்ணுவுக்குமான மந்திரத்தினை இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி இந்த வீடியோட கடைசியில வரும். சோ இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 108 முறை கூறி நிவேதனம் செய்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து சொல்லணும்னா ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் சரி கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கணும். மேஷராசிக்காரர்கள் குங்குமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குங்குமம் எடுத்துட்டு ஒவ்வொரு மந்திரத்திற்கும் அந்த குங்குமத்தினை எடுத்து ஏதாவது ஒரு இலை இருந்தா இலை அல்லது பித்தளை தட்டு சுவாமி கிட்ட தட்டுன்னு தனியா வச்சிருப்பீங்களே அந்த தட்டுல இருந்து போட்டுட்டு வரலாம். முடிந்தவுடன் அந்த குங்குமத்தினை எடுத்து ஒரு பிரசாதமாக இட்டுக்கொள்ளலாம். அதையே வந்து நீங்க வந்து தினசரி ஒரு தனியான ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். 108 அர்ச்சனைகள் நம்ம வந்து செய்யும் போது ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஒரு அத்தனை ஒரு மந்திரத்துடைய சக்தியும் வந்து அந்த குங்குமத்துல வந்து அந்த அர்ச்சனையுடைய சக்திங்கிற விஷயம் வந்து அந்த குங்குமத்திலே போய்விடும். அப்ப வந்து அந்த குங்குமத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து உபயோகிக்கும் பொழுது அக்ஷய திருதியை நாளிலே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு ஒரு பலன் வந்து நமக்கு வந்து மென்மேலும் நீட்டிக்கிறதோ, அதாவது பொதுவாகவே வந்து அக்ஷய திருதிக்கு நம்ம வந்து தானங்கள் செய்ய வேண்டும், நிறைய தானங்கள் ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஸ்ரார்த்தம் சென்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் முன்னோர்களுக்கான ஒரு விஷயமாக எல்லாமே சொல்லி வந்திருக்கிறோம். சோ அந்த மாதிரி எந்த ஒரு பலன் நமக்கு வந்து கிடைக்குமோ அதே பலன் இப்பொழுது நீங்கள் சொல்ல போகும் இந்த மந்திரத்தினாலே வரப்போக ஒரு விஷயமாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹோம் மந்திரத்தினை கூறி வரலாம். இந்த ஓம் ஸ்ரீம் ஹோம் மந்திரத்தை வந்து 108 சொல்லிட்டு அந்த அர்ச்சனை செய்து விடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மகாலட்சுமி குண்டானது. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிற்காக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ என்ற மந்திரத்தினை கூறி அடுத்த ஒரு 108 நீங்க வந்து அர்ச்சனை செய்துவிட்டு பின்னர் நிவேதனம் செய்து முடித்து தூபதீபம் காட்டி முடித்த பின்னர் அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் இட்டுக் கொள்வோம் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். செய்து பயனடையுங்கள். நமஸ்கார்.